Hi friends, welcome to Cake Bakes Lifestyle. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் கோன் தாங்க நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஐஸ்கிரீம் கோனு, அதாவது கோர்னேட்டோ ஐஸ்கிரீம் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதில் வர்ற கோன் மட்டும் நான் வந்து இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஐஸ்கிரீம் ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் கோன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டை எடுத்துருக்கேங்க, அதோட வெள்ளை கருவை மட்டும் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 முட்டை அதோட வெள்ளை கரு, இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வருங்க வெள்ளை கரு மட்டும். இப்போ தனியாக பார்த்திங்கன்னா பிரித்து நாம் வந்து வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக பிரித்து எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து பாருங்கள் 60 ml கப்பு வச்சுருக்கேன், அந்த கப்பில் ஃபுல்லாகவே வரும், நமக்கு 1/4 கப் கரெக்டாக ஃபுல்லாக வரும். இப்போது முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க, கரெக்டாக கொஞ்சம் கூட மஞ்சள் மிக்ஸ் ஆகாமல் நீட்டாக வந்து நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரையை வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேங்க, பாருங்கள் 50 கிராம் சர்க்கரை. அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு நமக்கு பட்டர் வந்து தேவைங்க, அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேக் பட்டர் எடுத்துக்கிறேன், நீங்கள் நார்மல் பட்டர் எடுத்துக்கோங்க, அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, ஏன்னா பட்டர் வந்து நம்ம உருக்கி தான் சேர்த்த போகிறோம். இப்போ 50 கிராம் அளவுக்கு பட்டரையும் நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போது பட்டரை வந்து நம்ம உருக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. பட்டர் 50 கிராம் எடுத்ததுக்கப்புறம் பட்டரை உருக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போது சர்க்கரையை பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்துணுங்க. சர்க்கரையை பவுட்ரு பண்ணுறதுக்காக மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட முட்டையோட வெள்ளை கருவை ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம 2 முட்டையோட வெள்ளை கருவை எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு நமக்கு ஒரு 65 கிராம் அளவுக்கு தேவை, அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இது வந்து டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருங்க. 65 கிராம் மைதா, 50 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம், 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கோம், மைதா மட்டும் 65 கிராம் எடுத்துருக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையோட வெள்ளைக்கரு வந்து பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே நம்ம பொடி பண்ண சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் சர்க்கரையை நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் மிக்சி ஜாரில் போட்டு, அதையும் ஆட் பண்ணி முட்டையோட வெள்ளைக்கருவும் நம்மளோட சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி நல்லா நீட்டாக பார்த்திங்கன்னா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், பீட்டர் இருந்தால் பீட்ரு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுக்கு பீட்ரு தேவைப்படாது, ஏன்னா நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஈஸியாக கரைஞ்சிரும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பவுடர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணுங்க, அந்தளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் அடித்து எடுத்துக்கிறேன். நல்லா நீட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொர பொங்கி வரும், அந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. பாருங்கள் பட்டரை வந்து நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, முட்டையும் சர்க்கரையும் கலந்து அது கூடவே ஃபஸ்ட்டு பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உருக்குன பட்டர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். 50 கிராம் பட்டர் எடுத்தோம், அது வந்து 5 டேபிள் ஸ்பூன் வரும், ஆனால் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஓவர் ஆயிலியான மாதிரி ஆகிடும். இப்போ பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்துக்கிறேன், நல்லா க்ரீமியாக இந்த மாவு வந்து கிடைக்குங்க. இப்போ நல்லா பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேட்டரை நம்ம தோசை தவாவில் நல்லா பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுக்கணும். இப்போ நான் தோசை தவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வைக்கலைங்க, கீழே தான் வச்சுருக்கேன். நம்ம சூடு பண்ணிவிட்டு இந்த பேட்டரை வந்து தோசை தவாவில் ஊற்ற முடியாது, அதனால் தோசை தவா வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தோசை தவாவில் இந்த பேட்டரை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா கரெக்டாக தப்பட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டியோ வச்சு, தட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு இதில் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தோசை ஊற்றுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தின்னா நல்லா நான் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கிட்டேன். நான் நான்ஸ்டிக் தவா தான் வச்சுருக்கேன், உங்ககிட்ட அயன் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி ஊற்றி எடுக்கும்போதும் நம்ம தோசைக்கல் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக டெம்பரேச்சர் வந்து அதில்
நல்லா இதாக தான் இருக்கணுங்க. ஆறின கல்லில் தான் வந்து நம்ம இந்த மாவை ஊற்றி எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். நான் பாருங்கள் ஒரு ரெண்டு தோசைக்கல் வச்சுருக்கிறனால ரெண்டுலேயுமே ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் தான் அதையும் வேக விடணும். தோசைக்கல் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு லைட்டாக ப்ரௌனிஷாக மாறி வரும். நம்ம மைதா மாவு தோசையெல்லாம் ஊற்றுனீங்கன்னா எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் எல்லாம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் மெதுவாக அப்படியே நீங்கள் அதை தோசைக்கல்லிருந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பித்தோன்னே அப்படியே திருப்பி போட்டு ரெண்டு சைடும் அதே மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி தோசை தவாலேருந்து ப்ரௌன் கலர் ஆனவுடனே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கோன் மாதிரி சுற்றி விட்டுறணும். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வெளியே விட்டால் கூட ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும், நம்மளால் கோன் மாதிரி மடிக்க முடியாது. இப்போ டக்குன்னு தோசை தவாலேருந்து நான் வெளியே எடுத்த உடனேயே நல்லா சூடாக தான் இருக்குங்க, ஆனால் டக்குன்னு நம்ம கை பொறுக்கிற மாதிரி வச்சு கடகடன் சுற்றி இந்த மாதிரி கோன் மாதிரி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி ரொம்ப கை சுடுது அப்படின்னா ஒரு டவல் மாதிரி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு டக்குன்னு கோன் ஷேப்புக்கு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சு நம்ம சாப்பிடும் போது செம டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட இந்த கோன் சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி நம்ம கோன் ஐஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஐஸ் பாருங்கள் இருக்குது. இது நேற்று வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பாதி ஐஸ்கிரீம் முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி ஐஸ்கிரீமை கோன் ஐஸாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் ஐஸ் எடுத்துட்டேன், அதை அழகாக நம்ம இந்த கோனில் வச்சு மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு அழகுக்காக கலர் பால்ஸை வந்து தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. கோர்னெட்டோவில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கோனுக்குள்ளே ஐஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு லேயர் லேயராக பண்ணி கொடுப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக உங்களுக்கு கோன் வந்து செஞ்சு அதில் வெண்ணிலா ஐஸ் தான் வச்சு காட்டியிருக்கேன். இதில் எந்த ஃப்ளேவரில் வேணாலும் நம்ம செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். இதில் மேலால் தேன் வந்து விட்டுருக்கேன், தேன் விட்டு அது மேலேயும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன் கலர் பால்ஸை. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட கோன் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கோர்னெட்டோ ஐஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த கோர்னெட்டோ ஐஸ் ஃப்ளேவர்லையே தான் இருக்கும் இந்த கோனு, அப்படியே டேஸ்ட் மாறாமல் இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.